ஹலோ ராஸ்கல்ஸ், ஹலோ விஆர் ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, பாருங்க, கடலெல்லாம் இல்லை கண்டென்ட்டு. என்ன பண்ண போகிறோம்னா, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடில் வந்து புதுசாக வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு, அதுதான் இந்தியாவிலேயே வந்து பெரிய மார்க்கெட்டாக அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டரை வாரத்துக்கு மேல ஆயிருச்சு. இத போய் இல்ல இல்ல இருக்கு செத்த பயலுக திடீர்னு பைத்தியம் ஆயிட்டான். சோ அதாவது அது வந்து ஓபன் பண்ணி ஒரு ரெண்டரை வாரத்துக்கிட்ட ஆயிருச்சு. அதை வந்து போயிட்டு பாக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. கொச்சின் கேரளால ஒரு லூலு இருக்கும், அது வந்து மாலு, இது வந்து ஹைப்பர் மார்க்கெட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னத்தை சொல்கிறது இப்போ? ஆ, யார் யார்னா, நான், கிருபா, த்ராட்டில் ட்விஸ்டரு, அப்புறம் வந்து சஞ்சய் ப்ரோ வந்து ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவரையும் கூட்டிகிட்டு அப்புறம் இன்னொரு அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து இப்போது அவினாசி ரோடு தான் போக போகிறோம். மேபி இது மோட்டோ விளாகும் இருக்கும், ப்ளஸ் வந்து மொபைல்லையும் விளாக் பண்ணுவேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அப்படியே வந்து இன்னொரு ஒன்று, நாங்கள் வந்து பெரிய ஒரு ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து பெரிய ரைடா சின்ன ரைடா? ரைடு ரைடு. ஆமாம், ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து டெக்கத்லான் போயிட்டு டென்ட் வாங்க போகிறோம். ஆமாம், டென்ட்டும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இது வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானே தட்டி விட்டுக்குங்க. வேற லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரீல்ஸ் அப்போ ரைடுக்கான அப்டேட்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வரும். ஸோ மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க கடலை கூட. நம்மளோட ஆலனை வந்து அங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா. ஆலன் வந்து கொஞ்ச நாள் வந்து நம்ம த்ராட்டில்ட்ட இருந்துச்சு, வால்பார் ரைடு முடிச்சுட்டு வந்திருக்காரு ஆலன். இப்போ தான் சீட்டில் கோடு போடுறானுங்கப்பா, யார் பார்க்குற விலைன்னு தெரில. கேட்டால் பூனை புறண்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வண்டி பயங்கரமா இருக்கு, அது எப்படி? இங்க பாரு, நானும் முறுக்கி பார்த்துட்டு வரேன். கைஸ் ஸ்ப்ளெண்டர் பாருங்க, ஆன்ல தான் இருக்கு. ஏய் தள்ளே, ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்களா ப்ரோ? இந்த இந்த ஸ்பீடாமீட்டர் ஓடுமா? மாஸ் ப்ரோ. வீலிங்கோ? ஆ, ஓகே. ஏய் சூப்பராக இருக்குது கைஸ், இது வாருங்க. வீலியா? ரெசிடென்சியல் ஏரியா ப்ரோ, தூக்காதா ப்ரோ? இதெல்லாம் நீ ஆல்டர் பண்ணதா ப்ரோ? கழுகு, இதுதான் நான் நயன்தாராவில் வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலனில் வந்து பெட்ரோல் வந்து 3 கோடி இருக்குது. பட் ஒரு 100 இல்லை ஒரு 200க்கு பெட்ரோல் போட்டு போனோம். ஏன்னா நம்ம வந்து அவினாசி ரோடு போனோம், இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வரும். ஸோ அது போட்டு வந்தால் தான் நம்மளால் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் தான் நம்ம அங்கேருந்து போயிட்டு திரும்ப இங்கே வர முடியும். ஸோ பெட்ரோல் மட்டும் போட்டுடலாம். நான் த்ராட்டில் வண்டி எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து நம்ம போய் வண்டியை பார்க்க. என்ன சன்ஸ்க்ரீனா? சன்ஸ்க்ரீன் போட மாட்டானா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஸோ எப்போவுமே நம்ம இந்த பாரத் பெட்ரோலியத்தில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போவும் போட்டுடுறோம். அப்புறம் வந்து மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு வந்து நான் வந்து வயநாடு ரைடு போகிறேன். ஜாலியாக இருக்கீங்க? வாங்க பெட்ரோல் போடுங்க.
தோஸ் 200 கா 200 டேய் இப்போலாம் 201 ரூபா போகுதுரா. என்னடா அப்புறம் நான் போஸ்ட் பெய்டில் போட போகிறேன். இப்போ கரெக்டாக வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். இப்போ வந்து ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம வரும்போது பார்ப்போம் அது 2 பாயிண்ட்டுமே குறைஞ்சிருக்கும் பாருங்களேன், உங்களுக்கே காட்டுறேன். ஆள் என்ன தெரில, பயங்கரமாக பெட்ரோல் குடிக்கிறாப்புல. ஏய் வச்சு குத்தாதடா பைத்தியக்காரா, பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஆட்டு ஆட்டுனு ஆட்டுறான். இப்போ வந்து பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏர் பிடிச்சோமா, அதுக்கு வந்து அவர் வந்து அதிகாரமாக ஒரு 10 ரூபா கேட்டார். நான் வந்து அது ஆமாம் கிருபா கடுப்பாயிட்டான். ஆக்சுவலாக அது ஏறுங்கிறது வந்து ஃப்ரீ தான், அதுக்கும் 10 ரூபா அதிகாரமாக கேட்டாரா, அவன் கடுப்பாயிட்டான். ஆனால் கொடுத்துருக்கலாம், நாங்கள் எங்கள்கிட்ட காசே இல்லை உண்மையை சொல்ல போனால். ஸோ அதனால் கொடுக்கலை. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது தர்றோம், ஆமாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது தர்றோம் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அது வந்து ஃப்ரீ தான் ஏறுங்கிறது வந்து, நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், ஏறு ப்ளஸ்ஸு தண்ணி கொடுக்கணும், டாய்லெட்டு இதெல்லாமே ஃப்ரீ பண்ணணும். ஸோ அது வந்து ஸோ வந்து அது வந்து 10 ரூபா அவர் கேட்டார், 3 வண்டிக்கு தான் 10 ரூபா கேட்டார். பட்டு கொஞ்சம் ஒரு 10 ரூபா கொடுங்க தம்பி அப்படி கேட்டிருக்கலாம், 10 ரூபா கொடு அப்படின்னு கேட்டதுனால கிருபா கடுப்பாகி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கொடுக்கணும் பாவம் அவர். யார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பக்ரீத்து. ஆக்சுவலாக எல்லாருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க, பரவாயில்ல. பிலேட்டட் விஷஸ் எல்லாருக்கும். ஆனால் ஒரு ஆள் கூட எனக்கு பிரியாணி தரல. நாங்கள் வீட்டில் இங்கே ரூமில் என்ன செஞ்சு சாப்பிட்டோம்னா தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டோம், தயிர் சாதம் ஊர்க்காய். ஸோ அதுதான் சாப்பிட்டோம். சே பிரியாணி யாருமே தரணும், பக்ரீத் பக்ரீத் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க எங்களுக்கு, இப்போல்லாம் விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணான். கால் பண்ணிட்டு என்னது இன்னைக்கு, ஆக்சுவலாக இன்னைக்கு பக்ரீத். டோ டோலி கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேளு, டோலி கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேளு. டோலி இன்ஸ்டாகிராம் ஐடி தருவீங்களா? ₹20 பேடிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் மார்க்கெட் இப்போ வந்தாச்சு. இங்கே வந்து பைக்குக்கு வந்து 20 ரூபா டோக்கன் வாங்குறாங்க. இந்த இருக்குல்ல லூலு ஹைப்பர் மார்க்கெட். இப்போ என்னப்பா இங்கே தான் இருப்பானுங்க போல எல்லாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லூலு மால்க்கு கிட்ட வந்துட்டோம், உள்ளே தான் போக போகிறோம். அப்படியே பேசுகிறேன் வீடியோ பிடிக்கலாம். ரொம்ப நேரம் ஹாய் 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 ஹலோ 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 நானும் தான். மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் ஒன் 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 ஒன். நீங்கள் தொடர்பு கொண்டிருப்பது டைட்டானிக்கு அது என்னது என்னென்ன நாடகம் பாடலாம் நிகழ்ச்சி எல்லாத்தையும் பாடலும் நிகழ்ச்சி. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் இருந்தால் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் போல். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ராலி எடுத்து அதில் வந்து அந்த ட்ராலி ஃபுல்லாக வந்து திங்ஸை இது ஃபில் பண்ணிவிட்டு ட்ராலியை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போக போகிறோம். இப்போ எல்லாம் நடக்க போகுது என்ன நடக்கும். அதாவது ட்ராலிக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுக்கணும். என்ன டெலிவரி வீடியோ போங்க போங்க எடுத்துருப்போங்க. டெலிவரி பண்ண சொல்கிறானுங்க, என்ன ப்ரோ பண்ணுறது? ஒரு ஆள் எடுத்துக்கோ, ஒரு ஆள் எடுத்துக்கோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபா சாக்லேட் எடுத்து ஃபஸ்ட்டு வைப்போம். எங்கே இருக்குது 1 ரூபா சாக்லேட்டு? எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இதை தான் போட்டிருக்கோம். ப்ரோ 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 இதை எடுத்து பில்லு போடுவோம். இவ்வளோ பெரிய ட்ராலி எடுத்துகிட்டு போய் பில் போடுவோம்டா சொல்கிறேன். நல்லா இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் வந்து லூலு மால் ஃபுல்லையுமே சுற்றிட்டு வந்திருப்போம்ல. இது வரைக்கும் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க?
ஒண்ணு இல்ல, நான் என்னங்க எல்லாமே வாங்கினங்க, இவங்க இதை எடுத்து வைக்கிறேன், நான் இந்த பக்கம் அடுத்த பொருள் எடுத்து வரதுக்குள்ள திரும்பி கொண்டு போய் வச்சிடறாங்க. காசு இருக்கிற மாதிரி எதுவும் சொல்லல, வாங்கி நாங்க பில் பில் செக்ஷன் வரைக்கும் கொண்டு தர காசு மட்டும்தான் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. எதுவும் முடிவு பண்ணலையா திட்டதான் செய்வோம். வந்து நாங்க வந்து திருச்சி போயிட்டு கோயம்புத்தூர் வந்தோம். அப்ப வந்து எதுல வந்தோம்னா, நான் வந்து பஸ்ல தான் வந்தேன். அப்போ நான் வந்து கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்லேருந்து காந்திபுரம் வந்து, நான் இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பஸ்ஸு மாறணும். சிங்காநல்லூர்லேருந்து காந்திபுரத்துக்கு ஒரு பஸ்ஸு மாறி, காந்திபுரத்துலேருந்து திரும்ப மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு பஸ்ஸு மாறணும். ஸோ நான் சிங்காநல்லூர்லேருந்து காந்திபுரம் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு, அதாவது அந்த டவுன் பஸ் ப்ரைவேட் பஸ்ஸு இருக்குல்ல, இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச ஏன் மாமான்னு பாட்டு போட்டுட்டு வருவானுங்கள, அந்த பஸ்ஸில் ஏறினேன். என் கண்ணு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சுனா, ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அதாவது அது என்னென்னா, ஒருத்தர் டக்கு டக்குன்னு கூட்டம் சரியான கூட்டம், நாலு பேர் ஏறுறாங்க. ஏறிட்டு டிக்கெட் எவ்வளோன்னு கே, இது ஏதோ ஒரு ஏரியா சொல்லி ஹோப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹோப்ஸு தான், சிங்காநல்லூர் டு ஹோப்ஸ் எடுக்கிறாங்க. சிங்காநல்லூர் டு ஹோப்ஸா இல்லை இடையில எந்த ஸ்டாப்னு தெரில. ஆனால் 6 ரூபா டிக்கெட்டு, நாலு பேருக்கு 6 நாங்கள் 24 ரூபா தான் வரும். ஸோ அவங்க வந்து டிக்கெட் எவ்வளோ, நாலு பேர் எவ்வளோனான்னு கேட்குறாங்க, 25 ரூபான்னு இவர் சொல்கிறார் கண்டக்டரு. ஸோ அது வந்து அந்த கண்டக்டர் 25 ரூபான்னு சொல்கிறாரு, அவரும் 25 ரூபா கொடுக்குறாரு. ஆனால் 6 ரூபா தான் டிக்கெட், ஆக்சுவலாக 24 ரூபா தான். நீங்கள் நினைக்கலாம் 1 ரூபா தானே போயிட்டு போகுது அப்படின்ட்டு, ஆனால் அது வந்து வேனுக்குமே பண்ண ஒரு ஸ்கேம், தெரியாமல் பண்ணல, வேனுக்குமே தான் பண்ணார் அந்த கண்டக்டரு. 25 ரூபா வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு 50 ரூபா வாங்கினாரு, 25 ரூபா சில்லற கொடுத்தாரு, 25 ரூபா அவருக்கு ஒரு ஆள்கிட்ட. ஒரு இந்த மாதிரி ஒரு இதுக்கு 1 ரூபா அடித்தாலுமே 100 பேருக்கு 100 ரூபான்னு ஆயிரும் ஒரு நாளைக்கு. அது ஒன்று. ப்ளஸ் அடுத்த கதையை கேளுங்க. திரும்ப நான் வந்து காந்திபுரத்துலேருந்து மேட்டுப்பாளையம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு இதுக்கு போகிறேன். நானும் கிருபா தான் ஆக்சுவலாக போகிறோம், ரெண்டு பேரும் தான் போனோம். நானும் கிருபா பற்றி வீடியோலாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ வந்து டிக்கெட்டுக்கு ரெண்டு பேருக்கு பெரிய நாங்கள் இருக்கிற ஏரியா பேர் சொல்லி பெரியநாயக்கம்பாளையம் சொல்லிட்டு டிக்கெட் கேட்குறோம். எங்களுக்கு மட்டும் பெரியநாயக்கம், அந்த பஸ்ஸில் பெரியநாயக்கம்பாளையம் நரசிம்மநாயக்கம்பாளையம் ரெண்டு பேருக்குமே வந்து டிக்கெட் கொடுக்கல, காசு மட்டும் வாங்கி டக்கு டக்குன்னு வச்சுட்டாரு. 3 டைம்ஸ் கேட்டேன், 2-3 டைம் கேட்டோம், டிக்கெட்னா டிக்கெட் கொடுக்கணும், டிக்கெட் கொடுக்கணான்னு. கொஞ்சம் அன்டைம் தான், தரந்தம்பின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். செம்ம இதில் வேற அவன் பெரிய இது மாதிரி, அவளை வா கீழே வான்னு எல்லாரையும் போட்டு அதட்டிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி பெரியநாயக்கம்பாளையத்தில் இறங்கும் போது நானும் கிருபா இன்னொரு ரெண்டு பேர் மொத்தமே அவ்வளோதான் இருக்கும். லாஸ்ட் அந்த பெரியநாயக்கம்பாளையம் தான் ஸ்டாப் அந்த பஸ்ஸு. ஸோ இறங்குறதுக்கு முன்னாடியும் கேட்குறோம், டிக்கெட் கொடுங்கண்ணா அப்படின்ட்டு, டிக்கெட் வேணுமான்னு கேட்குறாரு. அதோட எனக்கு கோபம் வந்துருச்சு, டிக்கெட் தரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோடனே அவர் பயந்துட்டார், வெளியே ரொம்ப கத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தரம் தரப்பான்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் விடவே இல்லை, வண்டி அதான் லாஸ்ட் ஸ்டாப்பு, பெட்ரோல் பங்க்கில் அந்த வண்டி நிற்கும், எனக்கு தெரியும். பெட்ரோல் பங்க்கில் என் பாட்டி வண்டி ரிவர்ஸ் போகிறாரு, நான் இறங்கி கேட்குறேன், வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிருபா டிக்கெட் ஒருத்தவங்க காசு கொடுத்தாங்கன்னா டிக்கெட் கொடுக்கணும்ண்ணா, நான் எங்கே ஏறினேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டார், டக்குனு வந்து என்ன பாச்சு என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் டிக்கெட் காசு கொடுத்தேன்னா நான் டிக்கெட் தரவே இல்லை, இறங்கும் போது கூட கேட்குறோம், அப்போ கூட டிக்கெட் வேணுமான்னு கேட்குறாரு தவிர டிக்கெட் தரல, என்ன பிரச்சனை உங்களுக்கு டிக்கெட் தரதில்ல அப்படின்ட்டு. ஏன்னா வந்து டிக்கெட் வந்து 40 ரூபா சும்மா கிடையாது, இப்படி ஒரு ஆள்கிட்ட 40 ரூபா எடுத்தாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் எடுப்பாங்க. அஸ் ஓனராக அவங்க ஓனருக்கு அது துரோகம் தான், இன்னொன்னா ஓனர் இதனால் எவ்வளோ லாஸுக்கு ஆகாரு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தான் தெரியும், அவன் எவ்வளோ முதல் போட்டு அந்த பஸ்ஸை வாங்கி அவர் வந்து பாவம் அந்த கண்டக்டரை நம்பி டிரைவரை நம்பி அந்த வண்டியை ஒப்படைச்சிருப்பாங்க. சிசிடிவி இருக்குது பஸ்ஸுக்குள்ளே, 3 சிசிடிவி இருக்குது, பட் ஒர்க் ஆகாது போலாது. ஆனாலுமே இவனுங்க பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க.
அதோட அவர் வந்து கேட்டார் என்ன சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நான் சொன்னேன் இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்தேன் காசு கொடுத்தனா நான் டிக்கெட் தரவே இல்லை இப்போ கூட கேட்குறேன் தரமாட்டாரு அப்படின்னு சொன்னேன்னா எங்கே ஏறினீங்க அப்படிங்கிறா சிங்கானூரில் ஏறணும் எவ்வளோ டிக்கெட் கொடுத்தீங்க 40 ரூபா கொடுத்தேன் டிக்கெட் தரலையான்னு கேட்டால் ஆமாம் தரல அப்படின்னு சொன்னேன்னா அதோட அவங்க என்கிட்ட பேச வந்தாங்க சரிப்பா விடுங்க விடுங்க சரி விடுங்கன்னு நான் ஃபோட்டோ மட்டும் பஸ்ஸோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நான் நாளைக்கு பாருங்கள் இதை பெருசாக்குறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பட் நான் வீடியோவே போடல சரி எதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை அந்த அவர் இதனால் அவருக்கு வேலை போக கூட வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த வீடியோ ஈஸியாக நீங்கள் வைரலாக்கி விட்டுருவீங்க அதனால் நான் அந்த இது பண்ணவே கிடையாது பட் தெரிஞ்சுக்கிங்க கோயம்புத்தூரில் ப்ரைவேட் பஸ்ஸில் பயங்கரமாக டிக்கெட் ஸ்கேம் நடக்குது டிக்கெட் கொடுக்குறேங்கிற பேரில் பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க ஸோ அது வந்து இது வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் சரி அந்த ஃபோட்டோஸு அவர் அந்த கண்டக்டரோட ஃபோட்டோ நாங்கள் போய் டிக்கெட் கேட்டது அவர் டிக்கெட் வேணுமான்னு கேட்டது எல்லா வீடியோமே எங்கிட்ட இருக்குது பட் அதெல்லாம் நான் போட போகிறது கிடையாது சரி போயிட்டு போகிறாங்க ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு இங்கே பாருங்க நம்ம போகும்போது 5 கோடி இருந்துச்சோ இப்போ 1 கோடி கம்மியாக இருக்குது பட் ஆனால் நான் ரூம் போகிறதுல கண்டிப்பாக 1 கோடி குறைஞ்சிரும் கரெக்டாக 200 ரூபா பெட்ரோல் போகுது நான் சிங்கானூர் போயிட்டு இங்கே வர்றதுக்கு ஜிடிடி மோடு ஜிடிடி மோட் ஆக்டிவேட் டிஸ் சரிங்களா எப்படி இதுதான் ஜிடிடி மோட் இதில் இந்த பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களே அதில் அங்கே கவுண்டம்பாளையத்துக்கு அங்கிட்டு ஒரு பாலம் துடியலூர் பாலம் இருக்குல்ல அந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் போகிற வழி மட்டும் செக்கிங் நடக்குது போல் பாலம் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் தான் வந்தோம் வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே தட்டி விட்டுங்க வேற லெவல் கண்ட வீடியோஸில் வந்துட்டு இருக்கு மறக்காம தட்டி ஒரு லைக் கொடுத்துருங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண முடியுது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க சப்மிட் கொடுங்க ரீல்ஸ் அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும் ஸோ மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க நம்மளது இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து நம்ம மேலே எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ கைஸ்